வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இந்த யூடியூப் விவசாய சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த ஆர்த்த கொரோனாக்கு அப்புறமும் சரி ரொம்ப காலம் தொட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் வாழ்வில் எழுந்துட்டு வர ஒரு விஷயம். ஸோ மாடு வளர்க்குறதுக்கு கொட்டாய் போடுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறமா மாடு சார்ந்த இன்டகிரேட்டர் ஃபார்மிங் தான் எல்லோரும் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது கொட்டாய் அப்படிங்கிறது மாடுகளுக்கு தேவையான ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறைய டைப்பில் இருக்கிறதெல்லாம், ஒன்று வந்து காங்கிரீட்டில் போகிறது ஒரு டைப்பு, குடிசையில் போகிறது ஒரு டைப்பு, அட்டை கொட்டாயில் இந்த மாதிரி ரூஃபிங் ஷீட் போட்டு போகிறது ஒரு டைப்பு, ஆஸ்ட்ரா சீட்டுகள் போட்டு போகிறது ஒரு டைப்பு, நிறைய டைப் ஆஃப் கொட்டைகள் இருக்குது. கொட்டகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிப்பிங் அப்புறம் பட்ஜெட்டை பொறுத்து எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தட்ஸை பொறுத்து மாறுபடும். இங்கே ஓரளவுக்கு சீப்பாக ஓரளவுக்கு ஒரு 8 மாடுகள்லேருந்து 9 மாடுகள் கட்டுற மாதிரி, கண்டுக்குட்டி மாடுலாம் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு செட்டப்பு, கூடிய வந்து தீவனம் வைக்கிற மாதிரி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு மாடல் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 அடிக்கு வந்து 20 அடி அப்படின்னு கணக்கில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து 25 அடி ரெண்டும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செக்மெண்ட்டு 20 அடி, இந்த ரூம் வந்து ஒரு 10 அடி, இங்கிட்ட வந்து ஒரு 30 அடி அப்படிங்கிற கணக்கில் போட்டிருக்கு. ஸோ இது எப்படி பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாட்டுக்கொட்டாய் வைக்கும்பொழுது ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும், ஸோ இந்த விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எதை பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாட்டுக்கொட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய டாப்பு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் அதாவது கூரை லெவலில் கூடிய தண்ணியை ரிசீவ் பண்ணுறதுக்காக, லைக் எப்படி சொல்கிறது, மழைநீர் சேகரிப்பு பைப் மாதிரி இந்த இடத்துல பைப்பை அறுத்து போட்டு இங்கே தண்ணி அவுட்லெட்டில் வெளியே வந்து ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கங்கே சைடில் ஊற்றுச்சுன்னா வந்து மாடு மேலே படிச்சுன்னா மாட்டுக்கு ஏதாவது சப்போஸ் ஜுரமோ காய்ச்சலோ வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே இது முழுக்க முழுக்க இது ஆல ஃப்ளாக்கில் தான் போட்டிருக்கோம். பேஸில் இருந்து ஒரு ரவுண்டு கீழே காரை போட்டுட்டு அது மேலே சைடில் ஆல ஃப்ளாக் போட்டுட்டு அது மேலே வந்து பூரா வந்து காரை காங்கிரீட் போட்டிருக்கோம். இதுதான் செட்டப்பு, இப்படி தான் போட்டிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து உள்ளே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தண்ணி வெளியிருந்து வர மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இருந்து ஒரு 6000 இதுக்கு சேர்த்து ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 4 மாடு நிற்கிற மாதிரி கரெக்டாக வச்சு பண்ணியிருக்கிறோம். இங்கேயே வந்து பைப் உள்ள வைக்கிற மாதிரி, இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, இது வந்து தீவனம் சாப்பிட்றதுக்கு, இது தண்ணி குடிக்கிறதுக்கு, இது தீவனம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆங்கிளில் கிட்டத்தட்ட 4 மாடு கிட்ட இங்கே வர மாதிரி பைப்பு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மாட்டுக்கு தேவையான பைப்பு இங்கே வச்சுட்டு இதிலேயே வந்து நாங்கள் கேட் வாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கேட் வால் திறந்துட்டால் உள்ள ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இங்கே வந்துடும். ஸோ பெருசாக வந்து நம்ம தண்ணிக்கு வெளியே போக தேவையில்லை அப்படின்னு. இது கண்ணுக்குட்டிக்கு தேவையானது, கண்ணுக்குட்டி தேவையானது நாங்கள் இங்கே சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தான் கண்ணுக்குட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே 2 கண்ணுக்குட்டி கட்டுற மாதிரி, இதெல்லாம் 2-3 வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கு பெருசாக தனியாக தேவைப்படாதனால இந்த இடத்துல நடுவில் திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த இடம். அதே மாதிரி சேம் இங்கேயும் வாட்டர் டேப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே கீழே வந்து கவர் கட்டுறதுக்காக, இங்கே நிறைய பேர் வந்து உள்ளே முளை குச்சி அடித்து வச்சுருப்பாங்க, அப்படி அடிக்கிறது மூலமாக தட்டி விட்டு விழுவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கம்பியே இதிலே செவத்துலேயே வந்து வெல்டு கொடுத்து வச்சுருக்கறனால இங்கே நீங்கள் மாடுகளை கட்டிக்கிட்டால் பெருசாக வந்து நம்ம உள்ளே போகும்பொழுது தடுமாறுறதோ கீழே விழுறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ இந்த எங்கே பாருங்கள் கரெக்டாக கட்டியிருக்கோம் பாருங்கள் மாட்டேன். ஸோ இந்த கம்பியிலே கீழே கட்டியிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா மாடு ஒன்று பெருசாக முட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே இருக்கும்போது தான் கழுத்து அங்கே போயிருக்கிறதுனால ஒன்று பக்கத்தில் முட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது பக்கத்துலேயே இங்கே தோட்டத்துக்குள்ளேயே வந்து வச்சுருக்கிறதுனால இங்கே யூரியன் வெளியே போகிறதுக்காக வந்து இந்த இடத்த ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கோ. ஜென்ரலாக இங்கே வந்து ஒரு பிளாக் வைக்கிற மாதிரி அடியாக இருந்தது, ஆனால் இப்படியே யூரியன் தண்ணி இங்கே போய் இது வழியாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி இரிகேஷன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ஃபெர்டிகேஷன் மாதிரி கொஞ்சம் யூரியனை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் ஜென்ரலாக தனியாக வந்து யூரின் கலப்பணம்னு நினைக்கிறவங்க ஒரு டேங்க் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து வரக்கூடிய கம்பி வந்து டேரெக்டாக கம்பி வச்சா இந்த யூரின் படும்போது இதாகுங்கிறதுக்காக இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பைப் செருவி வச்சுருக்கோம். இந்த பைப் அவுட்டர் லேயரில் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து இங்கே கம்பி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு. மேலே வந்து பறன் வச்சுருக்கிறோம், ஓரளவுக்கு எது தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கிற வச்சுருக்கிறதுக்கு பறன் வச்சுருக்கிறோம். ஸோ இதான் வந்து செட்டப்பு. இந்த அடி பார்த்திங்கன்னா இந்த நீளம் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 25 அடி நீளம், அங்கிட்டு 10 அடி ரூமு. ஸோ இந்த பிரத்து பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி வருங்க. சென்டருக்கு 15 அடி கணக்கு வச்சு 30 அடிக்கு வந்து மேலே அட்டை இறக்கிருக்கிறோம். இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர் செட்டப்பு. ஸோ தீனி எதுவும் தேவைப்பட மாதிரினா தீனிக்கும் தனி ரூம் இருக்குது. இங்கே சின்னதாக கண்ணுக்குட்டி கம்மியாக இருக்கனால இங்கேயே வச்சுக்கிட்டோம் நாங்கள் தீனி. ஆனால் தனியாக இதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுக்கிறோம், தனியாக ரூமுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே வெட்டிட்டு வர புழுக்களை இங்கே வச்சுக்குவோம். வெட்டுறதுக்கு தனியாக மிஷின் தனியாக அந்த பக்கம் இருக்குது. இங்கே அதாவது இப்போதைக்கு டெம்பரரி ஸ்டோரூம் இது எடுத்துகிட்டு மாதிரி 2 நாளைக்கு என்ன தேவைப்படும் அதை மட்டும் இங்கே எடுத்துப்போம். எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே பைப்பில் பார்த்திங்கன்னா போர்டு உள்ள போயிருக்கு, டியூப்லைட் போட்டிருக்கோம். ஸோ கொட்டாய்க்கு இது எலக்ட்ரிசிட்டி தேவைங்கிறது இங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் ஹீல்டிங் மிஷின் வைக்கிறீங்க, மில்க் வந்து பால் கறக்கிறதுக்கு நீங்கள் மிஷின் வைக்கிறீங்க அப்படின்னா அதை கூட இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பைப் இது விட்டுருக்கிறது அதுக்காக தான் லைட் போட்டுக்காக வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் ஃபியூச்சர் அங்கேருந்து ஃப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வந்து செட்டப் இப்படி தான் பண்ணியிருக்கிறோம்.
அந்த ரூம் மட்டும் எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பத்துக்கு இந்த அடி இல்லை பிரத்து வந்து 30 அடி, லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 அடிங்கிற கணக்கில் இந்த ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் மாடுகளுக்கு தேவையான எல்லா வகையான தீவனம் ப்ளஸ் அரிசி மாவு வேறு என்னென்னலாம் மாடுகளுக்கு தேவையான பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாமே வைக்கிறதுக்காக தான் இந்த ரூம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க இது வந்து பிரிக்ஸில் இல்லாமல் இதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல ஃப்ளாக்ல இல்லாமல் இந்த ஒரு ரூம் மட்டும் எப்படி சொல்கிறது செங்கலில் ரெடி பண்ணியிருக்கோம். சைடு மட்டும் தான் வந்து ஆல ஃப்ளாக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு மொத்தமாக எத்தனை இது வரை கண்ணுக்குட்டி வரைக்கும் கட்டலாம் பார்த்திங்கன்னா 4 மாடு ஒரு 2-3 கண்ணுக்குட்டி வரைக்கும் உங்களுக்கு கட்ட முடியும். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சரு. கிட்டத்தட்ட ஒரு 7 உருப்படி வரைக்கும் இருக்கக்கூடிய இதை நீங்கள் இங்கேனே வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கோ மாடுகளுக்கு தீனி கொடுக்கறதுக்கோ வைக்கிறதுக்கோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொட்டி பாருங்கள், அடுத்து வந்த தீவனத்தை போட்டு அதை பாட்டு கழிச்சு விடாமல் பெருசாக அங்கேயே சாப்பிட்டுக்கும். புண்ணாக்கு வேறு ஏதாவது தீவனை கரைச்சி விடணும்னா இந்த பைப்பை திறந்து விட முடியாது, திறந்த மாதிரி திறந்து விட்டுட்டு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாப்பிட்டுக்கும். சும்மா இருக்க நேரங்களில் கோழிகள் வந்து இந்த இரவானத்தில் உட்காந்துக்கும். ஸோ 2-3 பர்பஸ்க்காக சேர்ந்து அமைஞ்சிரும். ஸோ நீங்கள் புதுசாக வந்து போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்குது. டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இதுக்கு மார்னிங் சுத்தம் பண்ணிடுவோம். யூரின் விட்டவுடனே சாணி போட்டவுடனே எடுத்து வெளியில் கொட்டிட்டு அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இல்லைனா க்ளீன் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தோம்னா வந்து மடி நோய் அந்த மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். மாட்டை வீக்லி ஒன்ஸ் குளி பண்ணுற மாதிரி கட்டு தொலையுமே வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தொலையும் இல்லாமல் இருக்கும். இந்த வாரத்துக்கு ரொம்ப இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. ஸோ கோழிகளும் இங்கேயே அப்படியே உள்ளவே கொண்டு இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். இதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான விதைகளாக இருக்கட்டும், மஞ்சள் சோளமாக இருக்கட்டும், சோப்பு சோளமாக இருக்கட்டும், இல்லை கோயப்பஸ் முடியும் தேவைப்பட்டால் அதுவுமே இருக்குது. கோயப்பஸ் 31, கோஃபோர் கரணைகள், சுபாபுல்லு, ஆடுகளுக்கு தேவையான அந்த வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் விவசாய சேனலில் யூடியூப் விவசாயி ஃபார்மர் சேவா கேந்திரம் அப்படிங்கிற ஒரு விவசாய சேவை மையத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க பார்சல் கொடுத்துட்டுருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய எங்களோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்சலாக அனுப்பிக்கப்படும். உங்கள் ஊருக்கே வந்து கிடைக்கிற மாதிரி வீட்டுக்கே வந்துடுற மாதிரி பார்சலாக அனுப்பி வச்சுருவோம். ஸோ புதுசாக வந்து இந்த மாதிரி மாட்டு கொட்டாய் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி ஏதாவது புதுசாக விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணணும் சம்திங், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, அது பெரியவங்கிட்ட போய் கேட்கும்போது எதுக்கிட்ட அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் அந்த அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து போட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குட் பை.